நண்பர்களே நைட்டில் வந்து சில பேர் அடிக்கடி வந்து பைக் ட்ராவல் வந்து பண்ணுவாங்க சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே நைட்டு எட்டு மணி ஒன்பது மணி ஆயிரும் இந்த மாதிரி அதிகமாக நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு சில விஷயங்களை வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்னா ஓட்டுற நமக்கும் நல்லது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் நல்லது அது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் சில பைக்கில் வந்து ஹெட்லைட் வந்து நல்லதாக கொடுக்குறாங்க நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது பவராக இருக்குது நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி சில பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து அந்தளவுக்கு வந்து கிளியராக இருக்காது பவராக இருக்காது ஆனால் நீங்கள் அடிக்கடி வந்து பைக் ட்ராவல் வந்து நைட்டில் தான் போகிறீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து மாற்றிக்கிறதும் வந்து நல்லது தான் அதற்காக ஓவர் பவர்ஃபுல்லாக போட்டு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு கூசுற மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹெட்லைட்ஸ் வந்து நீங்களாம் வந்து மாற்றி வச்சுக்கிறதும் வந்து நல்லது தான் அடுத்ததாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு பொழுது நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ வருது அப்படின்னா லைட்டை ஹெட்லைட் வந்து டிம் பண்ணவே மாட்டாங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து இருக்காதிங்க ஆப்போசிட்ல வரவேன் டிம் பண்ணலை நான் மட்டும் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க டிம் பண்ணீங்க அப்படின்னா தான் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ண ஈஸியா இருக்கும் அதனால வந்து அதிகபட்சம் வந்து நைட் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஹெட்லைட் வந்து டிம் பண்ணுங்க ஆப்போசிட்ல வாகனம் வந்துச்சு அப்படின்னா அடுத்ததா பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல ரோடு பக்கத்துலேயே வந்து உங்களுடைய பைக்கை வந்து என்றைக்குமே பார்க் பண்ணாதீங்க அது நல்லது கிடையாது நைட் டைம்ல விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாரி நீங்கள் ரோடு பக்கத்துலேயே பார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹெட்லைட்டையோ இல்லை இண்டிகேட்டர் லைட்டையோ வந்து எரிய விடுங்க அடுத்ததா தெரியாத ஒரு ரோடு வழியாக என்றைக்குமே நைட்டில் போகாதீங்க போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு வேலை தான் தினந்தோறும் நீங்கள் போயிட்டு வர ரோடாக இருக்குது அந்த பாதை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எங்கே பள்ளம் இருக்குது எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வரும் எல்லாமே தெரியும் எங்கே ஸ்லோவாக போகணும் அப்படின்லாம் தெரியும் புதுசாக ஒரு ரோட்டில் போகும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடு வந்து ஆவரேஜான ஒரு ஸ்பீட்லேயே பைக்கை மெயின்டைன் பண்ணுங்க அடுத்ததா நைட் ட்ராவல் அதிகமாக போகிறவங்க உங்கள் பைக்கில் ஹெட் லேம்பு டெயில் லேம்பு ஹார்ன் இதெல்லாம் வந்து கரெக்டாக சரியாக வேலை பார்க்குதா சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க நைட் டைமில் இதில் எது பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்ததாக லக்கேஜ் எதுவும் எடுத்துகிட்டு போகிறீங்க பேக் மாட்டிருக்கீங்க சைடு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ காய்கறி வாங்கிட்டு போகிறீங்க ஜாமா வாங்கிட்டு போகிறீங்க இந்த மாதிரி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஆவரேஜான ஸ்பீட்லேயும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஓவர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் காற்று சவுண்டு பைக்கோட சவுண்டு இதில் வந்து ஏதாச்சும் ஜாமான் கீழே விழுந்தால் கூட உங்களுக்கு வந்து தெரியாது அதனால இந்த மாதிரி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறவங்க ஆவரேஜான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுங்கள் லெஃப்ட்லையோ ரைட்லேயோ டேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சைடு மிரர் வழியாக பார்த்தாலுமே ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இரவு நேரம் அப்படிங்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாகனம் எதுவும் அல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இண்டிகேட்டர்ஸை போட்டு லெஃப்ட்லையோ ரைட்லேயோ வந்து டேர்ன் பண்ணுங்கள் அடுத்ததான் நைட்டில் வந்து நல்ல ஓவர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருப்பீங்க ஆப்போசிட்டில் ஒரு வாகனம் வந்திருக்கும் அவங்க வந்து ஹெட்லைட்டை டிம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சில வினாடிகள் வந்து உங்களுக்கு வந்து ரோடு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்காது கிளேர்னால திடீர்னு வந்து பள்ளம் வரும் முன்னாடி நீங்களும் ஹை ஸ்பீடில் போயிட்டுருப்பீங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து பதட்ட பத்து பிரேக் அப்ளை பண்ணிடாதீங்க பள்ளத்தில் விட்டு ஏற்றிடுங்க அதுதான் நல்லது ஏன்னா நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது சடனாக பள்ளம் வந்துச்சுன்னா பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கிட்டாக்கி விட்டு கீழே தான் விழுந்துருவீங்க அதனால அந்த மாதிரி சமயத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் பைக்கோட ஸ்பீடை கம்மி பண்ணி பள்ளத்தில் விட்டு ஏற்றுருங்க அதுதான் வந்து நல்லது அடுத்ததான் நைட் டைமில் அதிகமாக போகிறவங்க எப்போதுமே ஹெல்மெட் வச்சுக்கோங்க ஹெல்மெட் வந்து உயிர் காக்கும் அதே சமயம் வந்து நைட்டில் போகும்போது பூச்சி அடிக்கும் காற்று வந்து ரொம்ப கூலிங்கான காற்றாக இருக்கும் சில பேருக்கு வந்து கண் எரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வரும் அதனால் நைட்டில் போகும்பொழுது பொழுது எப்போதுமே ஹெல்மெட்டை வந்து வச்சுக்கோங்க அதுதான் நல்லது அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பைக் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா லைட்டு வந்து ஹெட்லைட்டு பக்கத்தில் வச்சுருப்பாங்க அட்டாச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க நைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு லைட்டை போட்டு போவாங்க இந்த மாதிரி வந்து பைக் வந்து ஓட்டும் பொழுது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பைக்கில் வந்து பண்ணி வச்சுக்காதீங்க அடுத்ததான் நைட் டைமில் வந்து போயிட்டு பொழுது ஓவர் டேக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா நீங்களும் ஏறி வரீங்க ஆப்போசிட்டில் வரவங்களும் ஏறி வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பகல் டைமோட நைட் டைம்ல வந்து விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஓவர்டாக் விஷயத்துல ரொம்ப இருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி